இலங்கையில் வெளிக்கிளம்பும் எதேச்சாதிகாரம் மௌனத்தில் ராஜபக்சர்கள். இலங்கை அரசியலமைப்பின் 13வது திருத்தத்தை புறந்தள்ளி சிங்கள மொழி பேசுகின்ற ஒருவரை வடமாகாணத்தின் பிரதம செயலாளராக நியமித்துள்ள விடயமானது ராஜபக்ஷ அரசாங்கத்தின் எதேச்சாதிகாரம் மற்றும் சர்வதிகார போக்கையே காட்டுவதாக தமிழ் தேசிய கூட்டமைப்பு குற்றம் சாட்டியுள்ளது. ஆயிரக்கணக்கான உயிர்களை இழந்த பின்னரும் தமிழ் மக்களுக்கு ஒரு பிரச்சினை காணப்படுவதை ஏற்று அதுக்கு ஒரு தீர்வு வழங்கப்பட வேண்டும் என்று எந்த சிங்கள தலைவர்களும் அரசாங்கமும் புரிந்து கொள்ளாத வரையில் நாடு முன்னோக்கி பயணிப்பது சாத்தியமாகாத விடயம் என தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் வலியுறுத்தியுள்ளார். நாடாளுமன்றத்தில் நேற்று இடம்பெற்ற சபை ஒத்திவைப்பு வேலை பிரேரணை மீதான விவாதத்தில் பங்கேற்ற கருத்து வெளியீடுகளையே அவர் இந்த விடயத்தை சுட்டிக்காட்டியுள்ளார். மேலும் 74 பேர் COVID-19 பலி. நாட்டில் மேலும் 74 பேர் கொரோனா தொற்றுக்குள்ளாகி நேற்றைய தினம் உயிரிழந்துள்ளதாக சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகம் உறுதிப்படுத்தியுள்ளார். இதற்கமைய நாட்டில் கொரோனா தொற்றுக்குள்ளாகி உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 4645 அதிகரித்துள்ளது. இதேவேளை நாட்டில் பதிவான கோவிட் தொற்றாளர்களின் மொத்த எண்ணிக்கை 3,15,175 அதிகரித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. சீனர்களை நம்பும் இலங்கை அரசு தமிழர்களை நம்பவில்லை, விக்கி ஆதங்கம். சிங்கள ஆட்சியாளர்கள் சீனர்களை நம்பும் அளவுக்கு தமிழர் முஸ்லிம்களை நம்பவில்லை என்று தமிழ் மக்கள் தேசிய கூட்டணியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான சி வி விக்னேஸ்வரன் தெரிவித்துள்ளார். நாட்டின் தற்போதுள்ள பொருளாதார நெருக்கடி நிலையிலிருந்து மீள வேண்டுமென்றால் சிங்களவர்கள் தமிழர்களுடன் ஒன்றிணைந்து பயணிக்க வேண்டும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். நாடாளுமன்றத்தில் நேற்று செவ்வாய்க்கிழமை நடைபெற்ற 2020 மத்திய வங்கியின் ஆண்டறிக்கை மீதான விவாதத்தில் உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். தொடர்ந்தும் உரையாற்றிய அவர், தமிழ் மக்களின் பிரச்சினைகளை தீர்த்து எமது முதலீடுகளை நாட்டுக்குள் கொண்டு வந்து புலம்பெயர் மக்களின் ஒத்துழைப்புகளை பெற்றுக்கொள்ள புத்திசாலி சிங்கள மக்கள் முன்வர வேண்டும் என்று குறிப்பிட்டுள்ளார். நாட்டின் நெருக்கடி நிலைமையிலிருந்து மேலும் விதத்தில் கை கொடுக்க எமது மக்கள் தயாராகவே உள்ளனர் என்பது அரசாங்கத்துக்கும் மக்களுக்கும் கூறிக்கொள்ள விரும்புகின்றோம் என்றும் குறிப்பிட்டுள்ளார். சிங்கள ஆட்சியாளர்கள் சீனர்களை நம்பும் அளவுக்கு தமிழ் முஸ்லிம் மக்களை நம்பவில்லை. அதுவே இன்று நாடு நெருக்கடிக்குள் தள்ளப்பட்ட பிரதான காரணமாக அமைந்துள்ளது. எனவே சிங்கள புத்திசாலி மக்களை தமிழ் முஸ்லிம் மக்களுடன் ஒன்றிணைந்து நாட்டை மீட்டெடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். அதுவே நாட்டின் நெருக்கடி நிலையிலிருந்து மீள ஒரே வழிமுறையாகும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். அமைச்சர் மகிந்தானந்தா அலுத்கமேவேக்கு COVID-19. விவசாய அமைச்சர் மகிந்தானந்தா அலுத்கமேவேக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. நேற்று செவ்வாய்க்கிழமை அவருக்கு நடத்திய துரித ஆன்டிஜென் பரிசோதனையில் தொற்று இருப்பது கண்டறியப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. இருப்பினும் இன்று புதன்கிழமை அமைச்சர் PCR பரிசோதனைக்கு அழைக்கப்படவுள்ளார். இதேவேளை அமைச்சர்களான உதய கம்மன்பில, விமல் வீரவன்ச, டலஸ் அழகப்பெரும ஆகியோர் சந்தேகத்தின் பெயரில் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. தமிழக அரசின் நடவடிக்கை இலங்கை அரசுக்கு சிறந்த படிப்பினை. கோவிட் தொற்றை கட்டுப்படுத்த தமிழ்நாட்டில் திமுக அரசாங்கம் எடுத்துள்ள நடவடிக்கைகள் இலங்கை அரசாங்கத்துக்கு சிறந்த படிப்பினையாகும் என நாடாளுமன்ற உறுப்பினர் கபீர் ஹாசிம் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் நேற்று நடைபெற்ற 2020 மத்திய வங்கியின் ஆண்டறிக்கை மீதான விவாதத்தில் உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். அவர் மேலும் கருத்து வெளியிடுகையில், புதிய திமுக அரசாங்கத்தில் பழனிவேல் தியாகராஜன் என்பவர் நிதி அமைச்சராக நியமிக்கப்பட்டுள்ளார். பழனிவேல் தியாகராஜன் ஒரு பொறியியல் பட்டதாரி. திமுக அரசாங்கத்தின் அமைச்சரவை முடிவாக ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் ஒவ்வொரு அமைச்சரை கோவிட் நிலைமையை கட்டுப்படுத்த நியமிக்க உள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். 100% நிதி ஒதுக்கீடும் கோவிட் தொற்றை கட்டுப்படுத்தவே இடம்பெறும். தடுப்பூசிகள் அனைத்து மக்களுக்கும் பெற்றுக் கொடுப்பதே தமது இலக்காகும். அதிவேக நெடுஞ்சாலைகள், பாலங்கள், பாதைகள் அபிவிருத்தி என்பன பிற்போடப்பட்டுள்ளன என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். கடந்த 1.5 வருடமாக கோவிட் தொற்றை கட்டுப்படுத்த அரசாங்கம் ஒதுக்கீடுகளை மேற்கொள்ளவில்லை என்றும் குறிப்பிட்டுள்ளார். இஷானின் மரணம் குறித்த விசாரணையில் சந்தேகம், ரிஷாத் தரப்பு சட்டத்தரணி. நாடாளுமன்ற உறுப்பினர் ரிஷாத் பதியுதீன் வீட்டில் பணியாற்றிய நிலையில் தேக்காயங்களுடன் உயிரிழந்த இஷாலினின் மரணத்தில் சந்தேகம் இருப்பதாக ரிஷாத் பதியுதீன் குடும்ப சட்டத்தரணி ருஷ்டி ஹபீப் தெரிவித்துள்ளார். இனிய ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய செவ்வியிலேயே அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார்.
தொடர்ந்தும் கருத்து வெளியிட்ட அவர், மரணம் குறித்த விசாரணைகள் செல்வாக்கின் கீழ் நடத்தப்படுவதாக தெரிகிறது. ஹிஷாலினின் தாயின் பின்னால் ஒரு அரசியல்வாதி இருப்பதையும் அவர் சுட்டிக்காட்டியிருக்கின்றார். இந்த சம்பவம் குறித்த விசாரணையில் திகாம்பரம், மனோ கணேசன் மற்றும் வடிவேல் சுரேஷ் ஆகியோர் செல்வாக்கு செலுத்துவதாகவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். இதேவேளை ரிஷான் பதியுதீன் வீட்டில் பணியாற்றிய நிலையில் கடந்த மாதம் 3 தேக்காயங்களுக்கு உள்ளான நிலையில் கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட ஜோட்குமார் ஹிஷாலினி என்ற 16 சிறுமி 12 பின்னர் உயிரிழந்தார். பிரேத பரிசோதனை அறிக்கையில் அவர் நீண்டகாலமாக பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாகியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தற்போது குறித்த சிறுமியின் சடலம் 2 பிரேத பரிசோதனைக்காக மீள தோண்டி எடுக்கப்பட்டு பேராதனை வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. சூடு பிடிக்கும் ஹிஷாலினி விவகாரம், கையெழுத்து பகுப்பாய்வுக்கு நடவடிக்கை. நாடாளுமன்ற உறுப்பினர் ரிஷாட் பதியுதீன் வீட்டில் பணிப்பின்னாக பணிபுரிந்த சந்தேகத்திற்கிடமான நிலையில் இருந்த ஹிஷாலினி பயன்படுத்திய சில பாடசாலை புத்தகங்கள் கையெழுத்து பகுப்பாய்வுக்காக அரசு ஆய்வாளர்களிடம் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளன. ஹிஷாலினி தங்கியிருந்த அறையின் சுவரில் எழுதப்பட்ட சொற்றொடர் கண்டுபிடிக்கப்பட்டதைத் தொடர்ந்து இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்படவுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. குறித்த அறையின் சுவரில் "என் சாவுக்கான காரணம்" என்று எழுதப்பட்டிருந்தது. போலீசாரின் கூற்றுப்படி பாதிக்கப்பட்டவர் தன்னுடைய கருத்தை தமிழில் அர்த்தப்படும் வகையில் ஆங்கிலத்தில் எழுதியுள்ளார். எனவே அவர்கள் பயன்படுத்திய புத்தகங்களை பகுப்பாய்வுக்காக அரசு ஆய்வாளர்களிடம் ஒப்படைக்க முடிவு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கையெழுத்து பகுப்பாய்வை தொடர்ந்து இந்த கருத்து இறந்தவரா அல்லது வேறு யாராலும் எழுதப்பட்டதா என்பதை தீர்மானிக்க முடியும் என்று உறுதி செய்ய முடியும். ஹிஷாலினி அவிசாவளை புவாக்பெட்டிய தமிழ் பாடசாலையில் தரம் 7 படித்ததாக அவருடைய சகோதரர் குறிப்பிட்டுள்ளார். எனினும் தன்னுடைய சகோதரி ஆங்கிலத்தில் தேர்ச்சி பெறவில்லை என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். அத்துடன் தன்னுடைய சகோதரி வசித்த அறையின் சுவரில் எழுதப்பட்டமை குறித்து மேலும் கருத்து தெரிவிக்க முடியாது என்றும் அவர் தெரிவித்துள்ளார். ஹிஷாலினி மரணம் விவகாரத்தில் ரெட்டை வேடம். சிறுமி ஹிஷாலினி மரணம் விவகாரத்தில் எதிர்க்கட்சியினரும் மலைய அரசியல்வாதிகளும் ரெட்டை வேடம் போடுகின்றார்கள் என நாடாளுமன்ற உறுப்பினர் டிலான் பெரேரா தெரிவித்துள்ளார். இந்நிலையில் ரிஷான் பதியுதீன் எம்பியை ஐக்கிய மக்கள் சக்தியிலிருந்து இடைநிறுத்த எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாஸ் ஏன் நடவடிக்கை எடுக்கவில்லை என்றும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். கொழும்பில் நேற்று இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து வெளியிட்ட அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். தொடர்ந்தும் பேசிய அவர், சிறுமியின் மரணத்தை தொடர்ந்து பல விடயங்கள் தற்போது வெளியாகியுள்ளன. ரிஷாட் பதியுதீன் தரப்பினருக்கும் அரசாங்கத்துக்கும் இடையில் தொடர்பு உள்ளதாக எதிர்த்தரப்பினர் குறிப்பிடும் நிலையில் அவ்வாறான எவ்வித தொடர்பும் கிடையாது. பொறுப்பான எதிர்க்கட்சி என்ற அடிப்படையில் ஐக்கிய மக்கள் சக்தியினர் நாடாளுமன்ற உறுப்பினர் ரிஷாட் பதியுதீனை கட்சியிலிருந்து தற்காலிகமாக வேண்டும் நிறுத்த வேண்டும். எனினும் இந்த விடயத்தில் எதிர்க்கட்சியினரும் எதிர்த்தரப்பில் உள்ள மலையக அரசியல்வாதிகளும் ரெட்டை வேடம் போடுகின்றார்கள் என்று டிலான் பெரேரா மேலும் தெரிவித்துள்ளார்.